முதலமைச்சர் செய்த நலத்திட்டங்களின் காரணமாக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அனைத்து கட்சியினரும் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து மணல்மேடு, சூரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் முத்துசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பத்தில் இருந்து பிரகாஷ் செல்லும் இடத்தில் மிகுந்த வரவேற்பு இருப்பதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த பணியின் காரணமாகவும், உதயநிதி ஸ்டாலின் இரண்டு முறை ஈரோடு வந்து பிரச்சாரம் செய்த பிரச்சாரத்தின் காரணமாகவும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டதாக தெரிவித்தார். போகிற இடமெல்லாம் பொதுமக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்களிடத்திலே தளபதி அவர்கள் செய்திருக்கிற அந்த பணியின் காரணமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் நம்பிக்கையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சில பேரை பார்த்து நாங்கள் இவர்களிடத்தில் கேட்கலாமா என்று சந்தேகப்பட்ட பொழுது கூட அவர்களாக வந்து எங்களிடத்திலே பேசி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அதேபோல் தளபதி அவர்கள் ஈரோடு வந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. அதேபோல் உதயநிதி அவர்கள் வந்த நிகழ்ச்சி இரண்டு முறை வந்திருக்கிறார்கள். குமாரபாளையம், அதேபோல் ஈரோட்டிலே சத்யா நகர் அக்ரஹாரத்திலே, அதெல்லாம் மிகப்பெரிய சொல்ல முடியாத அளவிற்கு கூட்டம். நேற்றைய தினம் ஒத்த கடையில் மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் அங்கேயும் மிகப்பெரிய கூட்டம். தொடர்ந்து காங்கேயம் வழியாக தாராபுரம் சென்றார்கள். தாராபுரத்தில் கட்டுக்கிடங்காத கூட்டம். இந்த கூட்டமெல்லாம் அரசனுடைய நன்மைகளை மனதிலே வைத்து, அவர்கள் செய்த நல்ல பணிகளை, தலைவர் செய்த நல்ல பணிகளை எல்லாம் மனதிலே வைத்து வருகிறார்கள்.